இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் ஒன்னாஃப் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆந்திரா லக்னோ விரைவு சாலையின் பீகாரில் இருந்து டெல்லி நோக்கிச் சென்ற பால்லூரி மீது இரட்டை அடுக்கு சொகுசு பேருந்து மோதியதில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாகவும் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாஃப் மாவட்டத்தில் உள்ள பங்கர்மா பகுதியில் உள்ள கோஜிகோட் கிராமத்தின் பெக்தாக் பெக்த் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்களின் நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரிலிருந்து டெல்லி நோக்கிச் சென்ற இரட்டை அடுக்கு பேருந்து பால் லொரி மீது மோதியதில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதல்வர் ஜோகி உத்தரவிட்டுள்ளார் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அலுவலக தகவல்களின்படி அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது